பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி இருக்கிறது தான் இடைஞ்சலா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அவளுக்கு இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க? அது எப்படி உங்களை வீட்டை விட்டு கிளம்ப சொல்லலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? நீங்க வீட்டை விட்டு எல்லாம் போக வேணாம். நான் போய் என்னன்னு கேக்குறேன், இருங்க. சௌந்தர்யா, அதெல்லாம் வேண்டாம். எனக்காக நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே உனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. இதுல இதுவரை பிரச்சனையாக வேண்டாம். நான் கிளம்புறேன். இல்ல, நீங்க போக வேணாம். இது உங்க வீடுமா? நீங்க பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீட்டை விட்டு உங்களை போக சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. நான் அண்ணி மட்டும் இல்ல, அம்மா மாதிரின்னு உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்து உங்களை ஏமாத்தி உங்க வாழ்க்கையே உங்க எதிர்காலத்தையே அவங்க கேள்விக்குறி ஆக்கிருக்காங்க. அவங்க பண்ண இந்த நம்பிக்கை துரோகத்தை சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிற உங்களை வீட்டை விட்டு போக சொல்றாங்களா? என்ன மாதிரி அவங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகதான். உங்களை வீட்டை விட்டு போக சொல்ற அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. இத நான் பாத்துக்கிறேமா. நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு போவேணா. வேண்ட சௌந்தர்யா, என்னால எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? நான் போறேன், என்ன தடுக்காத. அம்மா, நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறது உண்மைனா, நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. என் பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களா? அவங்கதான் இவ்வளவு சொல்றாங்கல்லம்மா, நீங்க வீட்டை விட்டு போகாதீங்கம்மா, பிளீஸ். சரி, சௌந்தர்யாவோட அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன். நான் போகல. தேங்க்ஸ் மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். எப்படி என்றாமா? சூப்பர் மா. மாமியாரையும் மருமகளையும் மோத விட்டு என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. இங்கேயே செருப்பு கழுற? பெரிய வீட்டுல நம்ம மரியாதையா நடந்துக்கணும். லாவண்யா, உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ வந்ததுனால அவளுக்கு வேணா உரிமை இருக்கலாம், நாம உரிமை எடுத்துக்க கூடாது. அதனால நீயும் உன் செருப்பை இங்கே கலட்டி விடுமா. ஏய், கலட்டுடி. சௌந்தர்யா, எப்படி இருக்க சௌந்தர்யா? எதுக்கு செருப்ப கேட் கிட்டே கழுறீங்க? அது வந்து சௌந்தர்யா, பெரிய வீடு, பெரிய இடம், எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான்மா. பெரிய வீடா? இது நான் இருக்கிற வீடு. செருப்ப இங்கதான் கழட்டிட்டு உள்ள வரணும். என்ன சௌந்தர்யா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுற? நான் சரியா தான் பேசுறேன். செப்பல் இங்க கழட்டுங்க. வாங்க சம்பந்தி அம்மா. வா லாவண்யா. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி அம்மா. அட, உட்காருங்க. இத பாருங்க, சம்மந்தினா சமோன அர்த்தம். உட்காருங்க மா, உட்காருமா. சரி, அப்ப நானும் நிக்கிறேன். ஐயோ சம்மந்தி அம்மா, நீங்க எதுக்காக எந்திரிச்சீங்க? உட்காருங்க சம்மந்தி. இது உங்க வீடு மாதிரி, ஆனா நீங்க ரெண்டு பேரும் உட்கார மாட்டேங்கிறீங்க. நீங்க நின்னு பேசும்போது நான் உட்கார்ந்து பேசுறது நல்லா இருக்காது. சௌந்தர்யா, போய் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. சௌந்தர்யாவை
அன்னைக்கு கோமா ஏதோ சொல்லிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரணும்னா புருஷனோட தான் வரணும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக என் பொண்ண நான் விட்டு கொடுத்துருவேனா? கரெக்ட் தான், நான் கூட என் பொண்ணுகிட்ட இதே வார்த்தையை தான் சொன்னேன். கதிர சூர்யா அவசரப்பட்டு கை நீட்டிட்டான். அவன் தங்கச்சி மேல இருந்த பாசத்துல யோசிக்காம இமோஷனலா ரியாக்ட் பண்ணிட்டான். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா. தயவு செஞ்சு மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? கதிர் உங்க மக மாதிரிதான். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா காஃபி. காஃபி எடுத்துக்கங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பரவாயில்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சௌந்தர்யா, அவங்கள சாப்பிட வச்சுட்டு நம்ம கார்லயே அவங்கள வீட்டுல டிராப் பண்ண சொல்லிடு. சமந்தி, நீங்க கண்டிப்பா இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் வரேன். நான் தான் கிளம்புறேன்ல, நீங்க தைரியமா உட்காரலாம். அவங்க போயிட்டாங்க, இப்பவாவது உட்காருறீங்களா? ஏண்டி கோச்சுக்கற? நீ பண்ண காரியத்துக்கு கோச்சுக்காம நான் என்ன பாராட்டணுமா? அவங்க தான் உட்கார சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க? நானும் நிக்கிறேன்னு அவங்களும் நின்னுட்டு தானே பேசினாங்க. அவங்க நமக்கு மேல மரியாதை கொடுக்கறாங்க. அதெல்லாம் சும்மா, அத்தனையும் நடிப்பு. சரி, அதை விட அம்மா, அதை குடும்பம் அவகிட்ட. இந்தம்மா, உனக்கு பிடிக்குமேனு ஆசையா கொண்டு வந்தோம். என்ன இது? எடுத்து பாரு. சீன் பால். ஆமா, இது எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு, அதிசயமா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. என்ன சௌந்தர்யா, பழசெல்லாம் மறந்துட்டியா? இந்த சீன் பாலுக்கு நம்ம எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் நான் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவேன். ஆமா, நீ போற ஸ்டார் ஹோட்டல்ல இந்த சீம்பால கிடைக்காதடி.